கலை ஆர்வமும் வியாபாரத்துறையில் வளர்ச்சியும் பெற்ற ரிஷப ராசி பக்த கோடிகளே, உங்களுக்கு இதுவரையில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து வாழ்க்கையிலே சிறு சிறு தடங்கல்களையும் மன சஞ்சலங்களையும் உருவாக்கி இருப்பார். தற்பொழுதைய குரு பெயர்ச்சிகளே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்து சிறப்பான யோக பலன்களை வழங்க இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில குழப்பமான நிலைகளுக்கு எல்லாம் தெளிவான பிரயாசித்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் ரிஷபராசியை பொறுத்தளவில் திருமண தடை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு காலங்கள். மேலும் ராசிக்கு ரெண்டிலே ராகு அமையப்படக்கூடிய ஒரு சுபாக நிலைகள் வந்து வருகின்ற தை மாதத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற காரணத்தினாலே இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த தை மாதத்திற்குள்ளாக திருமண ஏற்பாடுகளை முடித்து கொள்வது சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை தெளிவாக விழக்கூடிய ஒரு காரணத்தினால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துறையாக இருக்கட்டும், வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், அதே போல சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சய லாப பலன்கள் உண்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர ரீதியாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இங்கு அமைகிறது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்குரிய ஒரு சூழல்கள் இந்த ரிஷப ராசிக்கு நிச்சயம் அமைகிறது. மேலும் இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த மனை சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைகூடி வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரிஷப ராசிக்கு அமைகிறது. மேலும் இந்த ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிருத்திகை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் இப்பொழுதைக்கு, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 40 வயதுல உள்ளவர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமான ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மகத்தான யோக பலன்களை வழங்கி நல்ல மாற்றம் செய்ய இருக்கிறது. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்தி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூரில் உள்ள குரு பகவானிற்கு மஞ்சள் பொடியினை தானமாக வழங்கி வழிபட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல சுபோகங்களையும் அனுபவிப்பீர்கள் என்பதில் துளிக்கூட மாற்றமில்லை. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் என்று சொல்லுகின்ற பொழுது பச்சை, மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கற்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வைரம். இந்த நகைகளை வந்து நீங்கள் இந்த கற்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் சுபமான நலன்களையும் இந்த குரு பயிற்சியின் மூலம் நல்ல யோக பலன்களையும் அனுபவிப்பீர்கள். வாழ்க வளமுடன்.